பண்ணலாம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா, பிரியாணி கடை வச்சுருக்கோம். உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் கூட இங்கே இருக்குது. நீங்கள் நானே போய் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம் பாருங்க. 22 தான் கடைக்கு மட்டும்தான் வாங்குவோன்றதுக்காக இங்கே வரமாட்டோம். ஏன்னா ரீட்டெயிலும் இங்கே வந்து சேல் பண்ணாங்க, பட் ஆனால் ஹோல்சேல் ரேட்டுக்கு. நம்ம பிராட்வேல வந்து கோல்டன் ஜூஸ்னு ஒரு கடை இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷாலிட்டி. ஸோ தனியாக போக வேண்டிய அரைச்சி மில்க் எடுக்கிறதெல்லாம் செட்டாக ஓ வேஃபல்ஸ்க்குலாம் ஓகே த்ரீ அந்த மாதிரி ரேஞ்ச் வாங்கலாம். பட் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இதுல பார்க்க போறோம். நினைச்சா கூட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாப் தான். ஹோல்சேல நிறைய ஷாப்புக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து தருவாங்க. நிறைய நிறைய வாங்கினீங்கன்னா இன்னும் ரேட் கம்மியாகே போகுமா? இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னா கண்டிப்பாக டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய சிரப் வந்து பாக்குறோம். சோ ப்ரோ, இதெல்லாம் பேசிக்கா எதுக்கு யூஸ் பண்றது? இது இந்த மொஜிட சிரப், இந்த க்ரஷ் ஜூஸ், மொஜிடோ க்ரஷ் இந்த மாதிரி நிறைய பண்றது. இது ஃபலூடாக்ல யூஸ் பண்ணலாமா? ஃபலூடாக்கு வந்து இது இருக்கு பாருங்க, அது இருக்கு ரோஸ் ஃபலூடா. ஓகே, இதெல்லாம் அது வந்து ஃபலூடாக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபலூடாக்கு வந்து யூஸ் பண்றது. சோ இதுக்கு மேல எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ரோ டிஸ்கவுண்ட் வரும்? இது வந்து கொஞ்சம் ரீட்டெயிலா எடுத்தா 15% வரும். கொஞ்சம் ரீட்டெயிலா எடுத்தீங்கன்னா 15, அதுல இருந்து 18-20 வந்து வருமா? சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்போ MRP வந்து ஒரு 230 இருக்குன்னு வெச்சுக்கோங்களே. சோ இது வந்து மொஜிடோ போறது மேட்ச் பண்ணனும். சோ இதுல இருந்து நம்ம 15% அதுல இருந்து கொஞ்சம் பல்க் எடுத்தா 2-3 rupees கம்மியாகும். ஓ, இதுல இருந்து கம்மியாகும். இப்போ வந்து 6 rupees இருக்குல்ல, இப்ப நம்ம வந்து பல்க் எடுக்கணும்னா அதுலயே 2-3 rupees கம்மியாகுமா? 5 rupees அந்த மாதிரி அப்படின்னா 2-3 rupees அந்த மாதிரி ரேஞ்ச் வாங்கலாம். பட் ஆனா எந்த அளவுக்கு நீங்க வாங்குறோம் அதை பொறுத்து. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெல்லி, கிளேஸ் அதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கோமா? சோ இதெல்லாம் எதுக்கு ப்ரோ? இது வந்து இந்த கேக் மேல இது பண்றது, ஃபிளேவர் கேக் வந்து ஃபிளேவர். சோ கேக் மேல பாத்தீங்கன்னா ஃபிளேவர்ஸ் வந்து ஆட் பண்றதா? சோ இது பாத்தீங்கன்னா மேங்கோ அதெல்லாம் இருக்கு. சோ இது வந்து ஒரு 240 வந்து இருக்குனா இதுல இருந்து என்ன பர்சன்ட் வரும்? 185 வரும். ஓ, 185. ஓகே, கேக் பிளாக் கரண்ட், ஸ்ட்ராபெரி கேக் பண்ணலாம், ஆரஞ்சு கேக் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன ப்ரோ, சுகர் சிரப்பா? ஓ, சுகர் சிரப் இப்படி தனியா வந்து இருக்கு. ஓகே, 1 liter பாட்டில் வந்து இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா 120 போட்டிருக்கு. எவ்வளவு பர்சன்ட்? 90 ரூபீஸ் வரும். 90 rupees. ஓகே, நைஸ் எல்லாம் ப்ரோ. ஹேசல் சாக்லேட், சாக்கோ ஃபீலிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அது வேஃபல்ஸ்க்கு ஃபீலிங் இது. ஓ, வேஃபல்ஸ்க்குலாம். ஓகே, வேஃபல்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஹேசல் நட் எல்லாம் சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. சோ மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் அதுலயே வந்து எல்லாமே இருக்கும். இது வந்து அந்த ஜாம், இது பன்பட் ஜாமுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 kg ல வந்து இருக்கு. அப்பா, பைனாப்பிள் ஜாம் இந்த மாதிரி. சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 390 தான. நான் 4 இருக்கு. 325 வந்து வருமா? சோ எல்லா ப்ளூபெரி அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் ப்ரோ வரும்? இதெல்லாம் 400 சம்திங் அவ்வளவுதான். ஓகே, 400 வந்து தராங்க. இதெல்லாம் அந்த ஸ்வீட் கேன்டீன், பேபி கேன்டீன் இதுல இருக்கும். இதுக்குள்ள இருக்குமா? அதுக்குள்ள இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோ இது டின்னுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் இருக்குமா? சோ 80 ரூபீஸ் வந்து போட்டுருக்காங்க. எவ்வளவு தருவீங்க? 55-60. 55-60. அப்போ வந்து கோகனட் மில்க், சோ தனியா கோகனட் அரைச்சி மில்க் எடுக்கிறதெல்லாம் செட் ஆகாது. அதுவும் மெயினா வந்து இப்ப நிறைய டெண்டர் கோகனட் பாயசம் எல்லாம் வந்து பண்றாங்கல்ல, 130 போட்டுருக்காங்க. எவ்வளவு ரேட் வரும்? 90 rupees வரும். 90 rupees வந்து வரும். சோ அது மாதிரி நிறைய இருக்கு. நான் பாத்தீங்கன்னா ரேண்டமா கைக்கு என்னென்ன கிடைக்கிறோம் எடுத்து பாத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கப் கேக் லைனர்ஸ் வந்து இருக்கு. சைஸ்ல இருக்கிறதெல்லாம் இப்ப எவ்வளவு ப்ரோ வரும்? இது வந்து 150 வரும். இது 150 எத்தனை பீஸ் ப்ரோ இருக்கும்? 1000 பீசஸ் வரும். 1000 பீஸ் வந்து 150 ஆல்மோஸ்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மஃபின் கேக் சாப்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எல்லா ஷேப்லயும் எல்லா சைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க பியூரிஸ் எல்லாம் வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்க. ரேட் எவ்வளவு ப்ரோ வரும்? அதெல்லாம் 80 rupees தான் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஸ்லைசஸ், இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம்க்கு ஐஸ்கிரீம் ஈவன் கேக்கு கூட இப்ப யூஸ் பண்றாங்க. சோ அதுலயே லிச்சி எல்லாம் இருக்கு. லிச்சி ஐஸ்கிரீம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தனியா வாங்கி சாப்பிடுவோம். எல்லாம் பாத்தீங்கன்னா 250 வந்து போட்டிருக்காங்க. 170 அந்த ரேஞ்ச் வந்து வரும். இது ஜெல்லி, இந்த ஃபலூடாக்கு யூஸ் பண்றது. ஓ, ஃபலூடா. ஈவன் பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் எல்லாம் இப்ப ரீசெண்டா யூஸ் பண்றாங்க. அது கடிச்சிச்சுன்னா இப்போ சூப்பரா வருது. நம்ம பிராட்வேல வந்து கோல்டன் ஜூஸ் ஒரு கடை இருக்கும், அங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்பெஷாலிட்டி. சோ இது பாத்தீங்கன்னா 195 வந்து போட்டிருக்காங்க. எவ்வளவு வரும்? 175.
ஒரிகானோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைமீன் அதெல்லாம் வந்துருக்கு. ஈவன் ரோஸ்மெரி இந்த மாதிரி எல்லா ஹர்ப்ஸும் வச்சிருக்காங்க. இதுல என்ன ரேட் ப்ரோ வந்து வரும்? அரை கிலோ நிறைய இருக்கும். நமக்கு சமையல் பத்தி தெரியாது, அதனால இதை பத்தி எல்லாம் அவ்வளவு ஐடியா இல்ல. சோ சாலட் ஆயில் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் என்ன ரேட்? 190 195 வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த சாஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் கம்மி ரேட்டுக்கு வந்து இருக்கும். சோ சில்லி அண்ட் ஜிஞ்சர் வந்து இருக்குது. எவ்வளவு? 22 நானே போய் ரெஸ்டாரண்ட் ஆக போறேன் பாருங்க. 22 தானே போகுது சாஸ் தாண்டி. இந்த டார்க் சாஸ் 22. ஓகே சூப்பர். எல்லா சாஸும் வந்து இருக்கு. உங்களுக்கு வேற பிராண்ட்ஸ் என்னாலும் அதுவும் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் எல்லாம் வந்து இருக்கு. சோ ஆலிவ் ஆயில் என்ன ரேட் வந்து? 550 வரும். நான் எம்ஆர்பி 800 சம்திங் இருக்கும். அது 800 எம்ஆர்பி 550 தராங்க. வீட்லயே நிறைய பேர் வந்து ஆலிவ் ஆயில் வாங்கணும்னு நினைப்பீங்க. சோ இது மட்டும் கூட நீங்க வாங்கிட்டு போலாம். சோ இந்த ஸ்ட்ரீட்ல வந்து கட்டி வந்து அந்த ரேட் இருக்கு. சோ அத தாண்டிங்க பாத்தீங்கன்னா பேக்கிங்க்கு தகுந்தமான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட்சுலா, அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு மோல்டு, அப்புறமா நைஃப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா நாசல்ஸ் வந்து இது மாதிரி இருக்கு. உங்களுக்கு லூஸ்ல வேணாலும் அந்த சைடு வந்து வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம வந்து பாக்க போறோம். சோ எல்லாத்துக்கு மேலே இப்படி ரேட் இருக்கும். இதெல்லாம் ரேட்ல வந்து நமக்கு ஊர்கா மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்கும். என்ன ஆஃபர் ப்ரோ? பை 1 கெட் 1 70 ரூபீஸ் தான். இங்க வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க பை 1 கெட் 1 ஆஃபர். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாப்போம். இதெல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் 90 ரூபீஸ் தான் வரும். 90 ரூபீஸ். இதெல்லாம் பாருங்க சின்னது. பெருசு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. சோ சின்னதா வந்து வாங்குறீங்கன்னா அதே மாதிரி வந்து ஹனிலாம் இருக்கு. சோ ஹனிலாம் இது என்ன ரேட் வரும்? இது 260 வரும் 1 kg. 1 பிளஸ் வந்து 140 வரும்.
140. ஓகே, இதோட ஒரிஜினல் ரேட் என்ன? அது 500 கிட்ட இருக்கும். அதுல வந்து ஓ 500 கிட்ட இருக்கும். அது பாத்தீங்கன்னா 260 தராங்க. 1+1 வாங்குறீங்க, இன்னும் கம்மி ஆகுது. சோ அத தாண்டி பீனட் பட்டர் வந்திருக்கு. ஆஹா, பாக்கும் போதே சாப்பிடணும்னு இருக்கு. எவ்வளவு ப்ரோ வருது? 270 மேம். பான்கேக் சிரப்லாம் இருக்கு. ஜெனரலா பான்கேக் யூஸ் பண்ணலாம், மேல கேக்கு வந்து யூஸ் பண்ணலாம். எவ்வளவு ரேட் ப்ரோ வருது? 650 வந்து வருது. அண்ட் அதே மாதிரி வந்து பிபிக்யூ சாஸ் அப்புறம் மெக்சிகன் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சோ பிபிக்யூ சாஸ் வந்து இங்க இருக்கு. சோ 390 வந்து போட்டுருக்காங்க. எவ்வளவு ப்ரோ? 320, 330. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் சில்லி சாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து இருக்குது. 360 40 பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா, நூடுல்ஸ் மசாலா எல்லாமே வந்து இருக்கு. எல்லாமே தனித்தனியா கவர் பண்ண முடியாது, பாத்துட்டு இருக்கோம். ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி ஆனியன் பவுடர் கூட விற்கிறாங்கப்பா. ஆனியன் அதிகமா விட்டுச்சுன்னா நீங்க இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பாத்தீங்கன்னா வேஃபிள் கோன் செய்யறீங்கன்னா வேஃபிள் கோன் மிக்ஸும் வந்து இங்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த சைடு உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்ளர்ஸ், ஈவன் ஃபெராரோ ரோச்சர் அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணோம்னா அதுக்கான உங்களுக்கு கோன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இதுல எவ்வளவு வரும்? 50 ரூபீஸ் வந்து வருது. ஸோ எல்லாமே என்ன தோணுதோ எல்லாமே நீங்க பாக்கலாம். ஈவன் வந்து பேசிக்கா இதெல்லாம் ஒரு 25 இருந்து ஆரம்பிக்குமா? இதோட பெருசா வாங்கினா ரேட் கம்மியா? பெருசாவே ஆஃப் கேஜி 90 ரூபீஸ் தான். ஓ, இதுவே அந்த பெருசா வாங்கினா ஆஃப் கேஜி 90 தான். சோ இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு பலூடா மிக்ஸ் நம்ம சின்னதா பண்ணோம் ஹோம் பேக்கர்ஸ் அதை ஹோம்ல வந்து பண்ணோம்னா இந்த மாதிரி பலூடா மிக்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ வரும்? 50 ரூபீஸ். அது என்னது? ஓ, சாப்பிடுறது விநாயக சதுர்த்தி. சோ ப்ரோ, இந்த மாதிரி மோல்ஸ் எவ்வளவு வரும்? மோல்லாம் 90 ரூபீஸ் இருக்கு, 70 ரூபீஸ்ல இருக்கு. ஓகே, 70 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 90 ரூபீஸ் அந்த மாதிரி தனியா உங்களுக்கு வந்து லெட்டர் மோல்ஸ் எல்லாம் வேணா கூட நீங்க வாங்கிக்கலாம். ஈவன் வந்து இப்ப சாக்லேட் வாங்குறீங்கன்னா சாக்லேட் ரேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படல. சோ ஹோம் மேட் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, சோ அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ வரும்? அதெல்லாம் 90 ரூபீஸ் இருக்கு. 100 பீஸ் சம்திங் இருக்கு. ஓகே, 100 பீஸ் 60 ரூபீஸ் வந்து வரும். அதே மாதிரி வந்து வேஃபிள் கோன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதுக்கு எவ்வளவு ப்ரோ வரும்? 88. அதை தாண்டி உங்களுக்கு நைஃப்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கிங் இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி நாசல்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த நாசல்ஸ்லாம் எவ்வளோ ப்ரோ வருது? 35. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா ரேட் இன்னும் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுவும் எல்லாமே மோல்ஸா? ஐயா, மாஜிபன் மோல் சொல்லுவாங்க. 190 இருக்கு, 120 இருக்கு. ஓகே, ஒரு ரெண்டு வரும். அதை தாண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேக் மோல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னா கேசில் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஃபிஷ் அழகாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே கப் கேக் ட்ரே அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ டெக்கார்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு க்ரீம் கேக் பாக்ஸும் வந்து வச்சுருக்காங்க. அது எவ்வளோ ப்ரோ? 75 ஆஃப் கேஜி, 1 கேஜி வந்து 120. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்து தேவையானது பார்த்தீங்கன்னா மைனீஸ். இதில் என்னென்ன பிராண்ட் வரும்? இது ரெண்டு பிராண்ட் இருக்கு, ஒன் டெல்மாட் வந்து, இன்னொன்று வைல்டு பெரி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான பிராண்ட். இது எவ்வளோ? வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு 190 கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 190 அதாவது 220, 190 வந்து தராங்க. இந்த கடைக்கு யூஸ் வந்து 120 ஒன்று இருக்கும். அந்த கடைக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கு தான் 120 வரும்.
ஓகே. ஸோ ஆனால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 210 வந்து போட்டிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பீஸா பாஸ்தா சாஸ் வந்து வச்சிருக்காங்க. இதில் எவ்வளோ ப்ரோ? 170. ஓகே, 1000 ஐலண்ட் அது 175 1 அந்த ரேஞ்ச். அதே மாதிரி ஷெஸ்வான்லாம் இருக்கும்ல, ஷெஸ்வான், அதுக்கப்புறம் தந்தூரி அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் ப்ரோ? இதெல்லாம் 180 175. அதே மாதிரி வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 1 kg இருக்குது. சொல்லுவோமா வரதா?